ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அபவுட் தி லோன் மொரட்டோரியம் கிவன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேர் தே ஹவ் ஆல்சோ வேவ்ட் அவுட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா அதை ஃபாலோ அப் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டில் வேறு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டூ வாட்ச் தி வீடியோ அன்டில் தி எண்ட். Hi guys, this is Yasir Rahman here, Chennai Realtor, Chennai's first real estate based YouTube channel. In the channel, we talk about real estate information and real estate connected information. So in the EMI moratorium period, though it affects different kinds of loans, business loan, personal loan, car loan, but housing loans also are a major part of it, and also funding to real estate developers from their funding could have. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ வந்து ஒரு அஃபிடவிட் ஒன்று கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த அஃபிடவிட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தட் த சுப்ரீம் கோர்ட் இஸ் அண்டர்மைனிங் தேர் அத்தாரிட்டி. ஆர்பிஐக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் இருக்கு அவங்களுக்கு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து பே பண்ணாதவங்க மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பே பண்ணாதவங்களை வந்து என்பிஏ ஆக்கக்கூடாது, நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் யாரோ ஸ்டே போட்டிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் அது பண்ணனால நம்மளோட ரைட்ஸ், நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரிவிலேஜை வந்து நீங்கள் அண்டர்மைன் பண்ணுறீங்க, ஸோ இந்த ஸ்டே வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட், இட் எஃபெக்ட்ஸ் அ லாட் ஆஃப் ஹோம் பயர்ஸ். ஏன்னா பீப்புள் ஹவ் பீன் ஆஸ்கிங், இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் லோன் எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க, தோ ஐ ஆப்டட் ஃபார் தி மொரட்டோரியம் பீரியட், ரெண்டு நாளில் கட்டில் நான் வந்து என்பி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நானும் அவர் என்ன ரிப்ளை கொடுத்தேன்னா பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்கு, பட் இப்போ ஆர்பிஐ இது கேட்டனால எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட் என்னன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, இதுக்கு மேலே எந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வேவர் கொடுத்துட்டு அதே வந்து 6-7,000 crores வரும். ஸோ இனிமேல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் சார்பாக எந்த ஒரு ஃபேவர் ஒரு அட்வான்டேஜ் டியூ டு த கொரோனா வைரஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனால, வெதர் இட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் பாரோவர்ஸ் ஆர் ஃபார் ஸ்மாலர் ஹோம் லோன் பயர்ஸ், பர்சனல் லோன்ஸ், ஆட்டோ லோன்ஸ், இதுக்கெல்லாம் எந்த இனிமே ஃபர்தராக எந்த ஹெல்ப்பும் வராது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஏன்னா ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன்ட் இன் த ப்ரீவியஸ் வீடியோ, இட் லீட்ஸ் டு டிஸ்பாரிட்டி. இந்த பேங்கிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி பாரோவர்ஸ், பேங்கிங் சிஸ்டமோட ஒரு முக்கியமான பார்ட் வந்து உங்கள் மாதிரியும் ஏ மாதிரியும் வந்து டெபாசிட்டர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம், கரண்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், நிறைய பேர் வந்து இந்த ஃபிக்ஸ் டெபாசிட் போட்டு அதோட இன்கமில் வந்து அவங்க ஃபேமிலியும் வீடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இம்பேலன்ஸே வந்துடும், ப்ளஸ் இட் ஆல்சோ ஸ்பாயில்ஸ், ஒரு பேட் எக்ஸாம்பிள், ஒரு பேட் ப்ரெசிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கு. அடிக்கடி கவர்மெண்ட் வந்து எதுக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா காசு இருக்கிறவங்க கூட கரெக்டாக கொடுக்க மாட்டான். ஏன்னா வி ஹவ் சீன் திஸ் ஹேப்பனிங் மெனி டைம்ஸ் வித் தி ஃபார்மர் லோன். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது ஃபார்ம் லோன் வேவ் பண்ணும்போது எந்த ஃபார்ம் லோன்லேயும் வந்து ஒழுங்கான கலெக்ஷனே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி வேறு வேறு லோன்ஸில் ஆகும்னு பயப்படுறாங்க. இட்ஸ் அ கரெக்ட் ஃபியர் அண்ட் ஐ பிலீவ் வித் திஸ் அஸ் அன் எக்கனாமிக் பாலிசி, ஒரு கரெக்டான ஒரு முடிவு, கரெக்டான டிசிஷன். பட் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு வீல் வாட்ச். நெக்ஸ்ட் ஹியரிங் இஸ் ஆன் டியூஸ்டே த 13th, ஸோ ஐ வில் பி வாட்சிங் இட். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோ டியூஸ்டே ஒரு வெனஸ்டே 13th or 14th. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக அது என்ன ஸ்கிரிப்ட் வந்திருக்கு, என்ன டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லாம் படித்த அப்புறமா தான் உங்களுக்கு ஐ வில் கம்யூனிகேட் வயர் வீடியோ டு யூ. ஸோ யூ கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ஃபாலோ திஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டாபிக். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கனெக்டட் டு ரியல் எஸ்டேட். இன்ஃபேக்ட் இந்த அஃபிடவிட்டில் கூட சொல்லியிருக்காங்க த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோட, இன்ஃபேக்ட் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், ஜஸ்ட் பை கிவிங் வேவர் ஒரு மொரட்டோரியம் வந்து வி கேனாட் சால்வ் தீஸ் இஷ்யூஸ், ஸ்ட்ரக்சராக வந்து இது ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வை ஐ எம் வாட்சிங் இட் வெரி வெரி க்ளோஸ்லி. அண்ட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ எனி க்வெஸ்சன்ஸ் இன் த கமெண்ட்ஸ், ஐ வில் ட்ரை அண்ட் ஆன்சர் தெம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அன்டில் தி எண்ட். திஸ் இஸ் யாசிர் ரஹ்மான் ஹியர் அண்ட் ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.